இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 இப்படி சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். யாபேசை குறித்து அவனுடைய தாய் சொல்லுகின்ற பொழுது, நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் வாழ்க்கையிலே யாரெல்லாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை அவர் பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வெட்கப்பட்டு போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம், அல்லது மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். இன்னும் உங்கள் உள்ளத்தின் நினைவிலே நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு நபராக காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த கிருபைகளை அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்று கேட்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் தருகின்ற ஆசீர்வாதத்திலே அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதையும் நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே யாபேஸ் பார்த்தான், என்னை துக்கத்தோடு கூட அல்லவா பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்று கேட்கிறான். ஒருவேளை நாம் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் யார் மீது நன்மைக்கு ஏதுவாய் அமருகிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் யாபேஸ் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்து கொள்ளும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மீது அமர்வதை நீங்கள் உணர்வீர்கள். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் எல்லையை பெரிதாக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சுவாசம் வாழ்க்கைகளே, ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார், ஆண்டவர் உங்கள் துயரத்தை மாற்றுகிறார், அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். மாறாக நீங்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களை பலமாய் நன்றாய் ஆசீர்வதிக்கிறார். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி சமாதானத்தை நிறைவும் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். புலம்புலோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கிற
நபர்களுக்காகவே நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை அவர்களை பலப்படுத்தட்டும். அதற்காக அவர்கள் முழு இருதயத்தோடுமை நோக்கி பார்க்க, அது நிமித்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள, யாபேசுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே பலமா இறங்கி வரும்படியா என்பதை அடியேன் செபிக்கிறேன். சகல நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இவர்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.